கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இங்கே பார்க்கும்போது 8வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த சுவிசேஷத்திலே ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பெல்லாம் நிறைய பேர் பகைச்சிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசினாலே வந்து உலக பிரகாரமாக பேசுகிறோம்னு நினச்சிக்கிறாங்க. ஆவிக்குரியதை பேசுறதுக்கு தான் சபை, உலக பிரகாரமாக காரியத்தை பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி வேதம் போதிக்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜ். கடையிலெலாம் போனீங்கன்னா பேக்கேஜில் இருக்கிறத பிரிக்க முடியாது, கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. 3 எண்ணெய், 3 பேஸ்ட்டு, 3 சோப்புன்னு மொத்தமாக போட்டு ஆஃபரில் கொடுக்குறாங்க. இல்லை சார், நீங்கள் எனக்கு பாதியாக பிரித்து கொடுக்குன்னா அதை பிரிக்க முடியாது, பிரிச்சிங்கன்னா அதை வாங்க முடியாது, தனியாக இருக்கிறது வாங்கிக்கோங்கன்றவாங்க. இந்த ரெச்சிப்பை வந்து நம்ம பங்கு போட்டு துண்டாக விட்டுறக்கூடாது. சிலர் வந்து சோகத்தை மட்டும் நம்புவாங்க, செழிப்பை நம்ப மாட்டாங்க. செழிப்பாக இருக்கிறது நல்லா இருக்கிறத நம்புவாங்க, அது நல்லா இருக்கணுங்க. ஆனால் வியாதி வந்து பார்த்திங்கன்னா பவுல் வியாதியாக இருந்தார், லாசரு வியாதியாக இருந்தார், எதையாவது சொல்கிறது. சீமோன் பேதுரு கஷ்டப்பட்டார், பேதருடைய மாமியார் ஜுரத்தில் இருந்தாங்க, பவுலுக்கு ஒரு தீராத வியாதி இருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேசுறது. ஃபுல் கேக்கு, துண்டு கேக்கு இல்லை, ஃபுல் கேக்கு முழுவதுமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்பது ஒரு முழுமையான சுவிசேஷம், பூரண சுவிசேஷம். சபையில் வெளியே போர்டு அதனால தான் வச்சுருக்கு, பூரண சுவிசேஷம். எல்லாத்தையுமே போதிப்போம், வெற்றியும் போதிப்போம், செழிப்பையும் போதிப்போம், சுகத்தையும் போதிப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் போதிப்போம். ஆத்மா வாழ்க்கையிலையும் நல்லது, சரீரத்திலையும் நல்லது, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா இருக்கும். ஆனால் குறிப்பாக இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து அது இந்த உலகத்துக்கு அடுத்த சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை மேன்மையாக பேசுது. இதை தான் இயேசுவும் என்ன பண்றாருனா கல்வாரி சிலுவின் மூலமா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு ஒரு பட்ட பெயரை வச்சிருக்காரு. சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொன்னா என்ன, அது எல்லாரும் சொல்றாங்க, காட் பிளஸ் யூ, ஆசீர்வதிக்கும், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பர்த்டே அன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க, காட் பிளஸ் யூ, நல்லா இருப்பா. தும்முன என்ன சொல்றாங்க, காட் பிளஸ் யூ. அது ஒன்றும் பெரியது கிடையாது. ஆனால் கடவுள் வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு ஒரு பேரை ஒன்று வைக்கிறாரு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்றதை நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம், நிறைய முறை பார்த்தாச்சு. 12வது அதிகாரத்துல இருந்து எடுத்து பார்த்தாச்சு. அப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன பட்டிருக்குது பாருங்க, 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வர்றதுக்காக இயேசு மரிச்சார்னு போட்டிருக்குது. அப்போ இதை சாதாரண முறை இதை எடுத்து போதிக்கணும் நம்ம. இது என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன, அது நம்மளுக்கு வேணுமே, இயேசு கல்வாரி சிலுவையில் சம்பாதிச்சிருக்கிறாராமே, அதை எடுத்துக்கணும் அப்படின்ற இந்த காரியத்தை குறித்து பார்க்கணும். அதில் முக்கியமாகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துலேருந்து பொருளாதாரம், அந்த நல்ல வீட்டில் இருக்கிறது, நல்ல நிலத்தை வாங்கிறது, நல்ல வாகனத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் வந்து ரொம்ப பெரிய கோடி சொல்றாரு. அவருக்கு வந்து திரளான ஆடு மாடு ஓட்டம் கழுதையெல்லாம் இருந்துச்சு, வேலைக்காரங்க வெள்ளி பொண்ணு எல்லாம் இருந்துச்சு. இதுதான் ஆபிரகாமான ஆசீர்வாதம், பொண்ணு வெள்ளி ஆடு மாடு ஓட்டம் கழுதை. இதில் என்னது ஆவிக்குரியது வருது, ஆவிக்குரிய ஆடா, மாடுல ஏதோ ஆவிக்குரியது இருக்கு. வெள்ளினா வெள்ளி தான், பொண்ணுனா பொண்ணு, ஆடுனா ஆடு, மாடுனா மாடு, கழுதுனா கழுத, ஒட்டகம்னா ஒட்டகம், அவ்வளவுதான். இது ஆவிக்குரிய அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். இதை மனிதனாகிய நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு, அதான் இங்க போட்டிருக்கு பாருங்க 13 மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உங்கள் மேல எந்த ஒரு சாபமும் கிடையாது, உங்கள்
உங்கள் மேல் ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் திரும்ப சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொன்னீங்களா வீட்டில் இருக்கிறப்போ? எத்தனை பேர் சொன்னீங்க வீட்டில் இருக்கிறப்போ? காலையில் எழுந்தவுடனே சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். போறப்போ சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுறேன். வர்றப்போ சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டுறோம். உட்காந்து ஆசீர்வாதம், சாப்பாட்டை ஆசீர்வதிக்கணும். சம்பளம் வாங்கணும்னே எத்தனை பேர் சம்பளம் வாங்கணும்னு ஆசீர்வதிச்சிங்க? கரெக்டாக கை தூக்கணும். ஆசீர்வதிக்கலையா? முத வேலையை ஆசீர்வதிங்க. எல்லாரும் இப்பயே சொல்லிடுவோம், வீட்டுக்கு போயிடல. எல்லாரும் வாயத்தார்னு சொல்றீங்களா, என்னுடைய சம்பளத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் திரும்பி சொல்லுவோம், என்னுடைய சம்பளத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன் ஆசீர்வதிக்கணும்னா, ஆசீர்வாதம் அதை பெருக பண்ணும். சம்பளத்தை வாங்கணும்னு அதை ஆசீர்வாதம் போடணும். நம்ம பேங்க் ஆசீர்வாதம் போடணும். பெருகு இயேசுவின் நாமத்தினாக, காசெல்லாம் நல்லா பெருகு. பழைய உடன்படிக்கையில் கடவுள் சொன்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம்லாம் எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், மாப்பிசைகர தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற. என்ன அர்த்தம்னா, அந்த மாவு அங்கே பிசைகிற பேர், அங்கே மாவே குறையாது. அந்த மாவை எடுத்து நீ சுட்டு சாப்பிட்றப்போ வியாதி வராது, அதுதான் ஆசீர்வாதம். மாவு பிசைக்கிறப்ப ஆசீர்வாதத்தை போடுங்க, என்னது வீடு அப்படின்னு அடிக்காதீங்க. இந்த மாவு சரியே கிடையாது, இல்லை சரியில்லாத மாவு கூட கொஞ்சம் ஆசீர்வாதத்தை போட்டு சரி பண்ணிடலாம். வாயை திறந்து ஆசீர்வாதத்தை பேசுங்கள், எல்லாத்துலேயும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்போ முக்கியமாக இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். ஆபிரகாம பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் அவன் தனியாக மனுஷன், அவன் பாட்டு அவன் வேலையை பண்ணுறதான். கடவுளை அவனை கூப்பிட்டு தனியாக ஒருத்தனை கூப்பிட்டு வேணும்னு அவன் கேட்கவே இல்லை. புரியுதா? உபவாசம் போடலை, ஜெபிக்கலை, கதறலை, காத்திருக்கலை, ஒன்றும் பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணிட்டுருக்கிறான். அவனை கூப்பிட்டு இழுத்து வச்சு ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் ஓட்டவும் கழுத்த வேலைக்காரங்க வேலைக்காரங்க எல்லாம் கொடுத்து ரொம்ப பெரிய அழைக்கி விடுறாரு. கேட்கல ஆபிரகாம், ஜெபிக்கல, சும்மா கூப்பிட்டு திரளான வெள்ளியும் பொண்ணும் ஓட்டம் கழுத ஆடு மாடு எல்லாம் கொடுத்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக்கி விடுறாரு. ஏன் ஏன் பண்றாரு? ஏன் பண்றாருனா, இந்த உலகத்துல நான் கடவுள், கடவுள் ஆசீர்வதிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான், கடவுள் யாரு அப்படின்னு எப்படி இந்த மனிதர்களுக்கு தெரியும், ஆபிரகாம பார்த்தாதான் தெரியும். இந்த பூமியில கடவுள், நீங்கள் வணங்குற தெய்வம் கடவுள் எப்படிப்பட்டவர்னு யார பார்த்து தெரியும்? ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் போயிட்டார். ஆபிரகாம் மாதிரி நீங்க இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஆபிரகாமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழணும். யார்? நீங்க. அதனாலதான் வேலைக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாவே போகணும். சிலர் 10 மணி வேலைக்கு வந்து கரெக்டா 11:30-12 போயிருவாங்க. 5 மணிக்கு வேலை முடிந்தா 4:30 பேக்கெல்லாம் கட்டி பேக் பண்ணிடுவாங்க. இப்படி வேலை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் வேலை செய்யாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தேன், கரெக்டாக வேலைக்கு போகணும். ஆசீர்வாதத்தை நம்பி வேலை செய்யணும். கடவுளுடைய தயவை நான் நம்பணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்பணும். கையிட்ட பிரயாசத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார்னு திறமையும் ஞானத்தையும் நான் விசுவாசிச்சு அந்த வேலையை திறமையோடு நான் செய்யும் போது கடவுள் மனிதர் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுவார், வேலையில் நான் உயர்த்துவார், அந்த வேலைக்கே நான் சொந்தக்காரனாக்குவார், பெரிய அதிபதி ஆக்குவார். அந்த சின்னதுல உண்மையா இருக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எதை குறிக்குதுன்னா, ஒரு இடத்துல கடவுள் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் யாருன்றத காட்டுறதுக்கு அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கார். இதை போல உங்களுக்கு நல்ல வீட்டை தருவார், கொஞ்சம் பெரிய வீட்டா தருவார், ஒரு நல்ல வாகனத்தை தருவார், அது கொஞ்சம் சிறந்த வாகனமா இருக்கும், கொஞ்சம் காசு கொடுப்பார், கொஞ்சம் நிறையவே இருக்கும் காசு, யார் கேட்டாலும் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் காசை கொடுப்பார். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களை பார்க்கும் போது கடவுள் யார் அப்படின்னு ஒரு காட்சி பொருளாக நீங்கள் இருக்கும் வண்ணமாக எல்லா காரியங்களும் பழைய உடன்படிக்கையில நெல்லாட்டமாக செய்யப்படுகிறது. உதாரணத்துக்கு பலி செலுத்துறது, அதெல்லாம் வந்து நெல்லாட்டமாக செய்யப்படுகிறது. புதிய உடன்படிக்கையில இயேசு மரிக்கிறார் நிஜத்துல. அப்போ பழைய உடன்படிக்கையிலேயே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, நீங்க போட்டிருக்கு ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த பழைய உடன்படிக்கையில சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? இதுதான் சுவிசேஷம். நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நீ நல்லா இருக்க முடியும், அதெல்லாம் நான் காட்டுறேன் இன்னைக்கு, நல்லா இருக்க முடியுன்றது தான் சுவிசேஷம். அப்போ எப்படி புதிய உடன்படிக்கையில சுவிசேஷம் மாறும்?
இயேசு என்ன சொன்னாருன்றத நான் வந்து ஏற்கனவே எடுத்து காட்டிட்டேன். திருப்பி அதை அதை கொஞ்சம் போய் பார்ப்போம் பாருங்க. சுவிசேஷம் என்ன? ஏசையா 1, ஏசையா 1:18, வழக்காடுவோம் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறான், உங்கள் பாவங்கள் சிவனென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். எப்படி ஒரு மோசமான ஒரு பாவத்தை செஞ்ச இந்த மனுஷனுங்க, ரொம்ப கொடூரமான சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்கிற மனுஷனுங்க, அவ்வளோ மோசமாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் மலையைப் போல வெண்மையாகும், பஞ்சை போல வெண்மையாகும். இது அந்த பாவத்தை கடவுள் மன்னிப்பார். இங்கேயே வந்து விட்டுட்டாங்க, வாழ்க்கையே முடிச்சுட்டாங்க. 18 முடிஞ்சிருச்சு சாப்டர். என்னது, நீ வா அப்படியே வா, பாவம் உள்ள மனுஷனே நீ வா, இங்க கடவுள்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வந்தாச்சு, வந்த உடனே எல்லாம் உன்ன மன்னிச்சிட்டாரு, எல்லாம் சரியாகிட்டார். சரி சார், மன்னிச்சிட்டாரு, முடிஞ்சு. இப்ப என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, இப்ப செத்து போகணும். பாவத்தை மன்னிச்சாச்சு, பரிசுத்தம் ஆக்கியாச்சு, நீதிமன் ஆக்கியாச்சு. இப்ப அடுத்து என்னது, கோயிலுக்கு எதுக்கு போறோம்? அதனாலதான் பாருங்க வெறுப்பாயிருது. நிறைய பேர் எனக்கு, நம்ம கிறிஸ்தவங்க நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம், என்னன்னா ஒரு வெறுப்போட தான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறது. போனோம் என்ன பண்றது, ஞாயிற்றுக்கிழமை லீவு, போவோம். இல்லாட்டி என்ன பண்றது, போயிட்டுறேன், தாத்தா காலத்துல இருந்து போயிட்டு இருக்கிறோம், அதனால போவோம். போய் 10 ஆரம்பிச்சா அவங்க முடிய மாட்டாங்க, 2 to 1 வரைக்கும் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, பரிசுத்தமாயிரு, நீ பரிசுத்தமாயிரு, ஒன்னும் நாங்க கழுவுறோம், நீ சரியில்லை, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வாரம் ஃபுல்லா தப்பு பண்ணியாக்கும், நீ அது பண்ணியாக்கும், இது பண்ணியாக்கும்னு கேட்டு கேட்டு அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால அப்படியே நின்று அப்படியே பார்த்து தூங்கிடுவாங்க, அவங்களே அப்படியே தூங்கிடுவாங்க. கரெக்டா மெசேஜ் அனுப்பிச்சு தூங்கிடுவாங்க. நம்ம சபையில் இல்லை, வெளியே சொல்றேன், நம்ம சபையில் யாரும் தூங்க மாட்டாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இல்ல அப்படியே வந்து அப்படியே ஒரு ஓரமா அங்க ஒரு டீ கடைலாம் இருக்கும், அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே கரெக்டா அப்படியே முடிக்கிற நேரத்தில் சாமன் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. ஒரு அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கைனா ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. சர்ச்சுக்கு போறது வந்து யூஸ்லெஸ் ஜாப். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அந்த பாட்டு அப்படியே மெசேஜ் அப்படியே ஆரம்பிப்பார். ஏன்னா மெசேஜ் அது ஒரு 1.5 போகும், இப்போ பாட்டு வந்து இவங்க எல்லாரும் கூடி வர்றதுக்காக அது ஒரு 1.5 பாடிட்டு இருப்பாங்க. அதனால அப்படியே பொறுமையாக முடிகிற டைம்ல அப்படியே போய் அப்படியே முடிச்சு அப்படியே வந்துடுவாங்க. வீட்டில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே மனுஷன் மற்ற கடவுள் அறியாதவன் வாழ்றவனுக்கும் கடவுள் அறிஞ்சு வாழ்றதுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. வேதத்தில் அதெல்லாம் தெரியும். சங்கீதம் 23 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அப்படியே பைஹார்ட்டாக நான் சொல்லுவேன், என்ன பிரயோஜனம், 23 வாழ்றீங்களா, வாழலாம். அது அது வேற சார், அதாவது வேதம் வேற, வாழ்க்கை வேற, ஞாயிற்றுக்கிழமை வேற, திங்கள்ல இருந்து சனி அது வேற, அது வேலை பார்க்கணும், வேதத்தை பார்த்துட்டு இருந்தா போதுமா? தப்பு தப்பு, புரியவே இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கொண்டு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வசனத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு, இது யூஸ்லெஸ் ஜாப் கிடையாது. இது ஒரு யூஸ்லெஸ் ஜாப்னா நீங்க இல்லைங்க, நானே இங்க நிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போட்டு நான் போயிடுவேன். எதுக்கு யூஸ்லெஸ் ஜாப் செய்யணும், வேலை வெட்டி இல்லையா நம்மளுக்கு? இதுதான் உலகத்திலேயே ஒரு சிறந்த வேலை. இங்க செலவிடுகிற இந்த நேரம் நேர்த்தியான நேரம், உங்க வாழ்க்கையில இது வேஸ்ட் டைம் கிடையாது, இருக்கிறதுல பெஸ்ட் டைம். இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையை ஒரு 1 நீங்க கேட்கறதுனால உங்க வாழ்க்கை சிறப்பாக மாறும், செழிப்பாக மாறும், தோல்வி வெற்றியா மாறிடும். ஒருவேளை வியாதி இருந்து இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா சுகம் உண்டாயிரும். உங்க வாழ்க்கையில துக்கமா இருந்துச்சு, தோல்வியா இருக்குன்னா வெற்றி அடைஞ்சு சந்தோஷமா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லம் இந்த வார்த்தையில இருக்கு. ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லாதவங்க, தோத்து போனவங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அவன் கிட்ட வந்து காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஊரை விட்டு வந்துட்டான் வெளியே. கடவுள் அவனை கூப்பிட்டு பெரிய கோடீஸ்வரனா ராஜா சொல்றான், தம்பி நீ வெளியே போயிரு, ஊரை விட்டு போயிரு, ஏன்னா நீ ரொம்ப பெரிய ஆளா இருக்கிற, ஊர்ல இருக்கிறவன் நீ தான் ராஜான்னு நினைச்சுக்கிறான், என்ன மதிக்க மாட்டான், நீ போ. எப்படி இருக்குது இது? இந்த ஊர் வார்டு கவுன்சிலரு எம்எல்ஏலாம், தப்பா கொஞ்சம் பாருப்பா, பார்த்து ஏதாவது பண்ணுப்பா, ரொம்ப பெரிய ஆளா இருக்கிற, அப்படி சொல்றதே இல்லை இப்ப யாரும்.
நீங்கள் காட்சி பொருளாக இருக்க வேண்டும். சரி, கடவுளா பார்த்து செய்யட்டும்ல, செய்ய மாட்டாருங்க, அதான் 19 இருக்குது. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். யாரு செய்யணுமா? யாரு? கடவுளா? அது 18 வசனம், அது முடிஞ்சு போச்சு. அவர் செய்யறது அவர் செஞ்சிட்டாரு. இங்க இருக்கிற யாருமே பாதி கிடையாது. எந்த தப்பு நீங்க பண்ணாலும் நீங்கள் பாதி கிடையாது. ஏனால் இயேசுவின் ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களை மன்னித்திருக்கிறது. நீங்கள் நீதிமான். இது கடவுள் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது மனம் பொருந்தி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி கொஞ்சம் ஆசைப்பட்டு. ஆசைப்படுறீங்களா? இந்த சபைக்கு கொஞ்ச நாள் வந்தீங்கன்னா ஆசை வந்துருக்கணும். ஆசை வரலன்னா அப்ப நீங்க ஏதோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஒன்று நீங்கள் வந்து தூங்குறீங்க, இல்லைங்க வந்து வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு ஆயிரும். இங்கே வந்தீங்கன்னா ஆசையை உண்டாக்குவோம். நான் நல்லா இருக்கணும்னு ஆசை வரணும். இப்போ அது வர்றது, அது அது வரும், வரும், கண்டிப்பாக வரும். அது கொஞ்சம் நாள் ஆகும், வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆசை வந்துச்சா, நான் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கையில், கொஞ்சம் காசு வச்சுக்கணும் பாக்கெட்டில், ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், இடுக்கு முடுக்கா இருக்குன்னா கொஞ்சம் விசாலமான வீட்டுக்கு போகணும், வீட்டில் எல்லாம் உடஞ்ச பொருள், மிக்சியை போட்டால் கட 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 கடக ஆடுது, சட்னி வர மாட்டேங்குது, கிரைண்டரில் போட்டால் அது ஆடுது, பார்ப்போம் 6-7 மணி நேரம் ஆடுது, அது சூடாகி ஆஃப் ஆகி பெல்ட்டு இழுத்து போய் சுவிட்ச் எல்லாம் கடமோடான்னு ஆடிக்கிட்டு சுவிட்சை ஒரு கையில் இதில் பிடிச்சி போட்டு எல்லாம் தொங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் பார்த்து போப்பா ரொம்ப அடிச்சனை கிழிஞ்சிரும். அது இல்லைங்க வாழ்க்கை. ஒருவேளை அப்படி இருந்தாலும் மோசமா, நல்ல ஆசை உண்டாகணும் ஃபர்ஸ்ட். இது மாறணும், இந்த வாழ்க்கை நல்லாகணும்னு ஆசை உண்டாக வேண்டும். அதுக்கு தான் இங்க போதிக்கிறேன். இந்த ஆசை உண்டாயிருங்க. 19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். யூ வில் ஈட் த பெஸ்ட். இருக்கிறதுலே சிறந்ததை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுலே சிறந்தது, இந்த உலகத்திலேயே சிறந்ததை நீங்கள் அனுபவிக்க முடியும். The best life. இந்த அப்படியே உலகத்துல பாருங்க, எது பெஸ்டா இருக்குது உங்களுக்கு, எது பாருங்க பெஸ்டா இருக்குது, அந்த பெஸ்ட் லைஃப் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இதை வந்து கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அதெல்லாம் கிடையாது, எல்லாம் செத்து மோட்சம் போன, செத்து மோட்சம் போன போக வேண்டியதான, செத்து செத்து மோட்சம் போறதுன்னா பெருசுன்னா எதுக்கு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? செத்து போறது பெரிய சாதனை இல்லைங்க, இருந்து வாழ்றதுதான் சாதனை. செத்து போறது ரொம்ப ஈஸி, கொஞ்ச நேரம் நம்மளே மூக்கு பிடிச்சா போயிருமே. போறது இல்லைங்க, எல்லா பிரச்சனைகளையும் நின்று அதை வென்று சாதிச்சு ஊர்ல இருக்கிற அவ்வளோ பயிலும் நம்மளை மிதிச்சு கீழே தள்ளும்னு நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுமே பண்ணாம நம்ம மேல போறோம் பாருங்க. அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதாங்க கடவுளுக்கு மகிமை, அதுக்கு தாங்க இயேசு மரிச்சாரு. நான் செத்து போறதுக்கு அவரு எங்க சாகணும்? நானும் செத்து அவரும் செத்து ஒருத்தருக்குமே பிரச்சனை கிடையாது. அவர் ஏன் செத்தார்னா, அவரு செத்ததுக்கு அப்புறம் நான் வந்து நித்திய நித்தியமா வாழ்வதற்காக. இந்த ஆசீர்வாதத்தை நம்புங்க. பொருளாதார ஆசீர்வாதம் ஒன்னு இருக்கு, அதை ரொம்பவும் நம்புங்க, விரும்புங்க, ஆசைப்படுங்க. நான் சிறந்து வாழ வேண்டும், கடவுளுக்காக சிறந்து வாழணும். நான் பந்தா காட்டுறதுக்கு கிடையாது, நான் பெரிய ஆளுன்னு ஊருக்கு காட்டுறதுக்கு இல்லை, தெருவுக்கு காட்டுறதுக்கு இல்லைங்க. நான் கடவுளுடைய சார்பாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுளுக்கு ஒரு சரீரம் கிடையாது இந்த பூமியில. என்ன பாக்குறப்ப இயேசுவை பார்க்கணும், என்ன பாக்குறப்ப இயேசுவை போல நடக்கிறான்னு பார்க்கணும், இயேசுடைய சுவாபம் வரணும். நான் பேசினா இயேசுவை போல பேசணும், நான் நடந்த இயேசுவை போல நடக்கணும், நான் வேலை செஞ்சா இயேசுவை போல நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், நன்மை உண்டாகணும். இயேசு இருந்த இடத்துல தாழ்வு இல்லை, ஏழ்மை இல்லை, தரித்திரம் இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, திராட்சரசம் இல்லை. அவங்க இயேசு கிட்ட போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணிய திராட்சரசமா மாத்தி விட்டாரு. இயேசு கிட்ட வந்து டாக்ஸ் கட்டினியான்னு கேக்குறானு. ஓ, யாருகிட்ட வந்து என்ன டாக்ஸ் கேக்குற? உலகத்தை படைச்சதே நான் தான். வெயிட் பண்ணு, ஏ மீனு, டாக்ஸை கட்டி மீன் வந்து போடுது, காசை போடுது. வித்தியாச வித்தியாசமான நன்மைகளை, அற்புதங்களை கடவுள் செய்கிறாரு. எதற்காகனா வாழ்ந்து காட்டும்படியாக. இதை தான் நீங்களும் செய்யணும். உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும். இதை யார் பண்ணணும்? நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அப்போ இது எல்லாமே விசுவாசத்தினால் வருகிறது. கடவுள் உங்களை ரொம்ப சிறந்த முறையில் நடத்துறாரு. நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும், நீங்க தான் விரும்பணும், நீங்க தான் ஆசைப்படணும். நீங்க நினைக்காம இது உங்க வாழ்க்கையில நடக்கவே முடியாது. இன்னிலிருந்து நான் 10
வருஷம் 50 100 வருஷம் உங்க தலையில கைய வச்சு தேய்ச்சி தேய்ச்சி ஜோமனாலும் வராது. உங்க தலையில நான் கை வச்சு ஜோமனி தேய்ச்சி நடக்கும்னா இதோ அங்க வந்து தேய்ச்சிட்டு இருப்பேன் நேரம். ஆனா நான் இப்ப உங்க தலையில கை வச்சு ஆபிரகாம போல இந்த வாழ்க்கையில நான் வாழுவேன்னு நீங்க தீர்மானிச்சு அத உங்க வாயில வச்சு அத உங்க இருதயத்துல வச்சு அத உங்க வாயில சொல்லும் போது இந்த வசனம் சொல்லப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ இந்த சுவிசேஷம் இதான் இயேசுவும் போதிச்சாரு. லூக்கா 4 லூக்கா 4 17-18 இயேசு சொல்றாரு கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் என்ன அபிஷேகம் பண்ணார். இயேசு எதுக்கு வந்தாரு? ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. சரி, ஆபிரகாமுக்கு என்னது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு போய் ஆதியாகமம் 12 போய் பார்த்தீங்கன்னா, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் ஆசீர்வதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இதெல்லாம் சொல்லுது. அப்ப அதுதான் சுவிசேஷமா உனக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கும் அறிவிக்கப்படுறது. இயேசுவே நான் அதைதான் சொல்ல வந்தேன்னு சொல்றாரு. தரித்திரருக்கும் சுவிசேஷம். தரித்திரருக்கு என்ன சொல்லுவோம்? நீ ஓட்டாண்டியாரு, ஒண்ணு இல்லாம போ, காஞ்சி போ, செத்து பரலோகம் போ, இதுவா சொல்லுவீங்க? தரித்திரருக்கு என்ன சொல்லுவோம்? எப்பா தரித்துல இருக்கிறியா, கடன்ல இருக்கியா, இயேசு உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவாரு, அதான சொல்லுவீங்க. வியாதியில இருக்கிற சொல்லுவீங்க, அப்பா நான் இப்ப ஜோமனம் போறேன், அப்படியே கண்ணை மூடிட்டே இரு, கண்ணை திறக்கிறப்ப பரலோகத்துல இருப்ப, அப்படியே சொல்லுவீங்க. வெளியே போயிருக்கணுவான், நீ ஜோமனவே வேணாம் அப்படின்னு. அதாவது வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படியாக, இருதயம் நண்டு நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக, எல்லா பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைத்தனத்திலும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், ஒருவேளை அவன் குருடனா இருந்தா அவன் பார்வை அடைபடியும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கடவுள் என்ன பண்ணார்? இயேசு நான் வந்தேன், நான் அதுக்குதான் வந்தேன் சொல்றார் இயேசு. இயேசு இதுக்கு வந்திருந்த தரித்திரம் பிடிச்சவங்களுக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்றதுக்காக தான் இயேசு வந்தாரு. இன்றைக்கு இயேசுவை போல அவர் சொன்ன சுவிசேஷத்தை நான் சொல்றேன் தைரியமா. ஒருவேளை ஒண்ணும் இல்லாம இருந்தீங்கன்னா சிறந்த வாழ்க்கையை, ஏராளமும் தாராளமுள்ள வாழ்க்கையை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். அதை எடுத்துக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை அனுபவிங்க நீங்க. இதுதான் சுவிசேஷம். சும்மா சுவிசேஷம் ஊர்க்கதையெல்லாம் பேசக்கூடாது. இதுதான் சுவிசேஷம். வசனத்துல இருந்து பேசுறோம். நான் வசனத்தை விட்டு வெளியே போறதே கிடையாது. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய வசனம் காட்டுறேன் பாருங்க. சுவிசேஷம்னா இதான் சுவிசேஷம். தப்பா சொல்லி கொடுத்ததுனால அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு கூடாது. வசனத்துக்கு போங்க. வசனம் என்ன சொல்லுது? சுவிசேஷம்னா என்னது? இதுதான் சுவிசேஷம். இயேசு சொன்னாரு இது. நான் எதற்கு வந்தேன்? இயேசு சொல்றாருங்க, இந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நான் வந்தேன்னு சொல்றாரு. திருப்பவும் பாருங்க, 2 கொரிந்தியர். அப்படியே சுவிசேஷம் அதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். 2 கொரிந்தியர் 8 9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். ரொம்ப பெரிய ஐஸ்வர்யமானுங்க. இயேசு ஓட்டாண்டி கிடையாது. இன்னைக்கு ஜனங்க இயேசு ஓட்டாண்டியாக்கி ஒன்றும் இல்லாமல் நினச்சிருக்கிறாங்க. சொல்லுது பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கல்வாரி சிலுவையிலே இயேசு தரித்திரானார். எதுக்கு? நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கே. இதுதான் சுவிசேஷம். இயேசு ஐஸ்வர்யவானா இருந்தாரு, ஆனா உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரானாரு. இதுதான் சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 6 சென்ற வாரம் பார்த்தோம் பாத்தீங்களா, இயேசு சொல்றாரு ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து பரிமள தைலத்தை உடைச்சி இயேசு மேல ஊத்துறப்போ ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அந்த பக்கத்துல உட்காந்து சீசர்கள்லாம் இதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. என்ன சொல்றான்? ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவன் வீட்டுல இருக்கிற பரிமளத்தை ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் பணக்காரனுங்க கொண்டு வந்தானுங்கன்னா, அது எல்லாத்தையும் நம்ம வித்தோம்னா, அந்த வித்த காசை நம்ம எடுத்தோம்னா, எடுத்து நம்மளுக்கு ஏழைகள் கொடுத்தோம்னா பிரச்சனை சால்வ்டே சால்வே ஆகாது. இயேசு சொல்றாரு, இந்த பெண் செய்த காரியம் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் சொல்லப்படும். என்னது? நம்ம உடச்சு ஊத்துனாங்கண்ணா. சுவிசேஷம் சொல்றப்ப எப்பா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃபியூம் உடச்சு ஊத்திட்டாங்க, இதை வந்து சொல்ல சொன்னாரு. அதான் சொல்றேன்,
நம்ம எதை காட்டினாங்கன்னா, இங்க இருக்கிற இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச இந்த சீசர்களுக்கு புரியல, என்ன புரியல, இயேசுவாக்கிய நான் கல்வாரி சிலுவையில மரிக்க போறேன், இந்த உலகத்துல இருக்கிற இந்த தரித்திரத்துக்கு பதில், இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துக்கும் சாபத்துக்கும் பதில் இயேசுவாகிய நான், இது இந்த சீசர்களுக்கு புரியல. ஆனா இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு புரிஞ்சதுனால என்னை அடக்கம் பண்ணுவதற்கு என்னுடைய சரீரம் விளைய பெற்றது என்பதை அறிஞ்சு உடச்சி அம்மால ஊத்துனா நான் தான் பதில். அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. இதான் சுவிசேஷமா நம்ம பிரசங்கிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? இயேசுவின் மூலமாக, இயேசுவின் சரீரம் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள், ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்கள். இயேசு அடிக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ, இயேசு மரிக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு உண்மை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, அவ்வளவு உண்மை நீங்க ஐஸ்வர்யமான இருப்பது. நான் நிச்சயமா பேசுவேன், வெக்கப்படாம பேசுவேன், யார் என்ன சொன்னாலும் பேசுவேன், இந்த ஐஸ்வர்யத்தை பேசுவேன், செழிப்ப பேசுவேன். ஏனால் இயேசு இதற்காக மரிச்சாரு. ஒருவன் செழிப்ப அவமதிச்சு ஒருத்தன் செழிப்ப இல்லைன்னு சொன்னா இயேசுவே இல்லைன்னு சொல்றான். தைரியமா சொல்றேன், நான் வெட்கப்படேன், இந்த சுவிசேஷத்துக்கு வெட்கப்படேன். நான் இயேசுவை மதிக்கிறேன், இயேசுடைய கல்வாரி சிலுவையை மதிக்கிறேன், அவர் எனக்கு செய்து முடித்ததை நான் மதிக்கிறேன், ஆகையால் நான் செழிப்பை போதிக்கிறேன். நீங்க செழிப்ப நம்பி ஆசீர்வாதத்தை, செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஒருவேளை நீங்க நம்ப மாட்டேன் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததை அவமதிக்கிறீர்கள். அவமதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அவமதிக்கிறாங்க, ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏமாலே கோவம் உங்களுக்கு, சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இங்க வந்து சபிக்கவா முடியும்? எல்லாம் உருவிடவே மாட்டேன். நீ கையீடு செய்த எதுவுமே வாய்க்காது. எவ்வளவு பேர் வருவாங்க? நாளைக்கு நீங்களே வரமாட்டீங்க. அவ்வளோ போற சமைச்சிருக்காரு அப்பா, நம்மளுக்கு எதுக்குப்பா? நல்லா இருப்பீங்க. நீங்க என்ன கையீட்டு செஞ்சாலும் அது வாய்க்கும். காசு கொஞ்சம் நிறையவே இருக்கும். இப்ப இருக்கிற காட்டுல கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போவீங்க. கார் இல்லைன்னா கார் வரும், பைக் வேணா பைக்கும் வரும். இதை விட நல்ல வேலை வேணும்னா நல்ல வேலை வரும். இதை விட லாபம் வேணும், இன்னும் நிறைய லாபம் வரும். யார் கொடுப்பா? இயேசு கொடுப்பார். இயேசு கொடுப்பார். ஆசீர்வாதத்தை நம்புங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் திரும்பி சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒருத்தங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுக்குறோம், காசு இல்லைன்னு. பாருங்க, ஒருத்தங்க வந்தாங்க, ஒரு போன மாதம் வந்து அவங்க ஏதோ சில பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, ஊரை விட்டே ஓடி வர வேண்டியதாகி போயிடுச்சு. கையில் காசு இல்லை, இன்னொரு ஊருக்கு போகணும், நார்த் இந்தியாவுக்கு போகணும். ரெண்டு பேர் வந்து காசு வேணும்னு கேட்குறாங்க, நல்ல கிறிஸ்தவங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்ம காசு கொடுக்குறோம், ஏசு பார்த்துக்குவார் போயிட்டு வாங்கன்னு சொல்ல. ஆனால் அது மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு இருக்கிறாங்களா? அது வேறு விஷயம். பரிசு தாவேனாச்சும் உதவி செய்யணும் அதுக்கு. ஆனால் கொடுக்குறோம், அவங்களுக்கு பசியாக இருக்கிறாங்க, ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்குறோம். கஷ்டப்படுறாங்க, காசு ஏதோ கொடுக்குறோம் நம்ம. ஆனால் இந்த கஷ்டப்படுறவங்க பட்டினியாக இருக்கிறவருக்கும் காசு பதில் கிடையாது, இயேசு தான் பதில். அந்த காசை கொடுக்குறப்பையும் அந்த சாப்பாடை கொடுக்குறப்பையும் என்னத்தையும் சொல்றோம், எப்பா உனக்கு பதில் இயேசு. ஏன்னா எனக்கும் பதில் இயேசு தான். எனக்கு சாப்பாடுக்கும் எனக்கு உதவி, எனக்கு எல்லாம் நடக்கிறதும் இயேசுவால தான், உனக்கும் அதால தான் நடக்கும். இப்ப இயேசுவை தான் மையமா வைக்கிறோம். அதனால எதுவுமே செய்யறது, செய்யாம இருக்கிறது கிடையாது, செய்யறோம். ஆனா நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? மனிதர்கள் மேல கிடையாது, இயேசுவின் மேல. திரும்பவும் பாருங்க, ஒன்று குருந்தியர். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒன்று குருந்தியர் 6 அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல சரீர பிரகாரமா அந்த பூமி கடுத்த ஆசீர்வாதங்கள், அதை ஒண்ணு இன்னைக்கு பார்ப்போம். பொருளாதாரத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சரீரத்து கொடுத்த காரியத்தை பார்ப்போம். 13 பாருங்க, 1 Corinthians 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர்.
இந்த வசனம் எல்லாம் கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியுதா இல்லையானே தெரியல. சரீரத்தை போட்டு அடிக்கிறது இந்த வரப்போகுது குட் ஃப்ரைடே. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க தெரியுமா, 40 நாள் முட்டாள்னு சொல்லுவேன். சாப்பிடாம 40 நாள் இருந்தா சரீரம் என்ன ஆகும் தெரியுமா, யோசிக்கிறதே கிடையாது. காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுறதே கிடையாது. நைட் அப்படியே ஒரு ஒரு தட்டு நிறைய சோறை போட்டு தின்றது. 40 நாள் ஒண்ணுமே தின்றது கிடையாது. ஈஸ்டர் அன்னைக்கு ஆடு மாடு கோழி மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பிளேட் நிறைய வச்சு அமுக்குறது. சரீரமே கப்பா, இன்டெஸ்டின் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு, லிவர் கிட்னி எல்லாம் என்னடா பண்ற, இவ்வளவு சாப்பிடாம இருந்த டபக்குன்னு போட்டு உள்ள அமுக்குற, என்ன பண்ற, அறிவே இல்ல சுத்தமா நம்ம ஆளுங்களுக்கு, முட்டாள்தனம் இதெல்லாம். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு கிடையாது, டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கணும்ன்றாங்க. கரெக்டான ஃபாஸ்டிங்கா இருக்கணும். நீங்க ஃபாஸ்டிங் இருக்குன்னா ஜூஸ் குடிக்கணும், லைட் ஃபுட்டா எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெறும் வெஜிடபிள் சாப்பிடணும். இல்ல நான் 3 நாள் அடுத்து நான் சாப்பிடாம இருக்க போறேன்னா அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து சடனா ஸ்டாப் பண்ணக்கூடாது ஃபாஸ்டிங்க. சாப்பிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டுறது குட் ஃப்ரை, அது ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி 40 நாள் முன்னாடி நல்லா போய் நாள்ல இருந்து ஃபாஸ்டிங்க 12 மணி ஆக போகுது எல்லாம் பிரியாணியை பொண்ணு நல்லா வச்சு விழுங்கிடுறது. அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லா அவுட்டு வயிறு கதறது, டே என்னடா பண்ற, ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுறது. அப்புறம் 40 நாள் கழிச்சு திருப்பி கொட்டுறது. எல்லாம் வந்து அறிவே கிடையாது சுத்தமா, தப்பு அதெல்லாம். என்னன்னா உங்களுக்கு நான் சரீரத்தை வருத்துகிறேன், அப்புறம் வந்து முட்டி போடுறது, முட்டி போட்டு முட்டியை தேய்ச்சி தேய்ச்சி அது ரத்தமாக்கி அது வலிச்சு அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறது. வசனத்தை பாருங்க, வசனத்தை பாருங்க என்ன போட்டிருக்குது, சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல கர்த்தருக்கு உரியது. நான் சொல்றேன் உங்க சரீரம் உங்களதே கிடையாதுங்க, இது யார் சரீரம், இது இயேசு சரீரம், கடவுளுடைய சரீரம், கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அப்படியே வாங்க 19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா. உங்க சரீரம் உங்களது நினைச்சிட்டு இருக்கிறீங்க, யார் சொன்னா, இது கடவுள் தங்குகிற வாசஸ்தலம், இது கடவுள் தங்குறது, இதை நீங்க அழிச்சீங்கன்னா கடவுள் தங்க முடியாதுங்க. சிலர் உடம்பு பாத்துக்கிறதே கிடையாது, அது பாட்டு கடவுள் பாப்பாரு, சாப்பிடுறதே கிடையாது, அப்படியே போறது அப்படியே வர்றது எதையாவது போடுறது வயிற்றுக்குள்ள சும்மா, அது ஒரு பொருட்டமேன்றது கிடையாது. தப்பா பண்றீங்க, தப்பா பண்றீங்க. வேதம் சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், கடவுள் உங்களுக்கு பரிசாக இந்த ஆலயமாகிய இந்த 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 சரீரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இது உங்களது கிடையாது, இது கடவுளுடையது, இது எந்த கிடையாது, இது கடவுளுடையது. 20 பாருங்க, கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை விளக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார், உங்கள் சரீரத்தை வந்து ஏதோ மண்ணு மக்கி போறதுன்னு நினைச்சிடாதீங்க, இதை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகையினால் ஆவியும் சரி உங்கள் சரீரத்தையும் சரி அதை வச்சு தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சுகத்தை குறிச்சு பேசுறோம். சுகம் தேவனுடைய சித்தம், நீடித்து வாழ்வு தேவனுடைய சித்தம், நீங்கள் நன்றாக இருப்ப தேவனுடைய சித்தம், இந்த சரீரத்துல வியாதி இல்லாம பாத்துக்கிற தேவனுடைய சித்தம். சிலர்லாம் செத்து போன உடனே எல்லாரும் ஓன அழுறாங்க, என்ன அப்புறம் கல்ற தோட்டத்துக்கு போனோம்னு பயங்கரமா அழுக கூடுது. என்னன்னா அவங்களுடைய எண்ணம் அவ்வளவுதான் போச்சு, சரீரம் மண்ணா மண்ணா போயிடும் அவ்வளவுதான், இந்த ஆள் போயாச்சு, கிடையவே கிடையாது. இயேசுடைய 2வது வருகையில என்ன ஆகுது தெரியுமா, எந்த கடல்ல போய் கரைஞ்சிருந்தாலும் சரி, எந்த காட்டுல போய் கரைஞ்சிருந்தாலும், எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சானா கடவுள் அந்த சரீரத்தை கூப்பிடுறாரு, ஏய் வா 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 இங்க வாணி, என் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்குது. அது எந்த சாம்பல்ல இருந்தாலும் சரி, அது எந்த மண்ணில் இருந்தாலும் சரீரத்தை திருப்ப கொடுக்கிறார். ஏன் அவருடையது, ஆவி ஆவி மரணமே கிடையாது. ஆவி மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் தன்னை தந்த தேவனிடத்தில் ஆவி போயிருது, அழிவே கிடையாது. ஆனா சரீரத்தை கூட கடவுள் விடுறது கிடையாது,
அந்த நம்ம நினைக்கிற இந்த பாலா போன சரீரம், அந்த காஞ்சி போன சரீரம், சாமலான மண்ணான சரீரத்தை கூட கடவுள் விடுவதில்லை. கடவுள் என்ன பண்றாரு, எந்திரி எங்க வா, வந்து மகிமையின் சரீரத்தை கொடுத்து இனிமேல் அழிவே இல்லாத வண்ணமாக மாற்றுகிறார். அந்த சரீரத்தை தான் நீங்க பாத்துக்கணும், கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், பாத்துக்கணும். ஏன்னா இந்த சரீரத்தை வச்சுதான் கடவுள் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். இந்த சரீரம் இல்லாட்டி உலகத்துக்கு கடவுள் யாருன்னு காட்டவே முடியாது. ஆகையினாலதான் நான் சொல்றேன், இந்த சரீரம் தேவனுடையது. ஆகையினால நீங்க என்ன பண்ணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், சுகத்தை குறிச்சு விசுவாசிக்கணும். சுகம் எல்லாம் கிடையாதுங்க, அது தலை வலிக்க தான் செய்யும், வயிறு வலிக்க தான் செய்யும், கால் இழுக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தத்துவம் பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவையிலே இந்த வலியும் வேதனையும் இயேசு சுமந்திருக்கிறார், நான் சுகமா இருப்பேன், இந்த வலிய போ, வெளியே போ, சுகத்தை பேசுறேன், சுகத்தை நான் எடுத்துக்கொடுக்கிறேன், எல்லா நரம்பும் எல்லா தசைகளும் எல்லா அவயமும் எல்லா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் சீரா வேலை செய், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், சுகத்தை பேசுகிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டே இருக்கணும். வியாதியை விரட்டணும், வியாதி இருக்க கூடாது சரீரத்துல, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிடணும் வெளியே. அஞ்சு வருஷமா இருக்குது சார், என்ன பண்றது, நீ அஞ்சு வருஷமா விசுவாசிக்க கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஒரு ரெண்டு மாத்திரை வாங்கி போடுங்க. இயேசு சோகமாக்குவார், கரெக்டுங்க, இயேசு சோகமாக்குவாரு. உங்களுக்கு அந்த விசுவாசம் வரணும்ல, அந்த விசுவாசம் வர்ற வரைக்கும் தான் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு. நம்மளுக்கு நம்மளுக்கு விசுவாசம் வந்து அந்த சுகம் கிடைக்கிற வரைக்கும் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. போய் பார்த்து ஒரு நாள் மாத்திரை நல்லதாக வாங்கி, நம்ம வந்து நல்லதாக சாப்பிட்றது கிடையாதுல்ல, கேரட்டு இதிலெல்லாம் சத்து இருக்குது, கீரெல்லாம் அது சாப்பிட்றது கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க, டாக்டர் விட்டமின் கால்சியம் டேப்லெட் தராங்க, அதையாவது வாங்கி போடுங்க. ஏன் அதெல்லாம் தேவை கிடையாது, அதெல்லாம் வீண் செலவு. வீண் செலவா? கடவுளுடைய ஆலயங்க, கடவுள் வாசம் பண்ணுகிற ஆலயம், கடவுள் இதன் மூலமாக மகிமைப்படுவார். இந்த உலகத்தில் உங்கள் மூலமாக மகிமைப்படுறதுக்கு உங்கள் சரீரம் மிகவும் முக்கியம். பிலிப்பியர் 3:3 பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதே, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுடைய வருகை தாமதிச்சா 120 கழிச்சு எல்லாம் சாக போறோம், சரியா? அது ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் வந்து கடைசி சத்துரு, அதையும் வீழ்த்திடுவார் இயேசு, வீழ்த்தி அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஆனா அது வரைக்கும் இங்க வாழ்ற அந்த வாழ்க்கைய சுகமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். இங்க போட்டிருக்கிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்க உள்ளவங்க தான் நம்ம, அங்கிருந்தா இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு இங்க இருந்து திரும்ப முடிஞ்சு நம்ம அங்கதான் போறோம், டெம்பரரியா தான் அங்க போறோம். திருப்பி இயேசு வர்றாரு, வந்து இந்த சரீரத்துக்கு அழியாமைய கொடுத்து திருப்பி இங்க வாழ போறோம் நித்திய நித்தியமா, அதுதான் முடிவு. ஆனா இப்ப வாழ்றதுக்கு இந்த சோகத்தை நம்புங்க, இப்ப வாழ்றதுக்கு நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கடவுள் கொடுப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையிலே கடவுள் சுகத்தை பற்றி பேசினாரு, பழைய உடன்படிக்கையிலே மனிதர்களை சுகமாக்கினாரு, சுகத்தை வச்சிருந்தாரு. புதிய உடன்படிக்கையில இயேசுவின் மூலமாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்னு சொல்றாரு. எதற்காக? நீங்கள் குணமாய் வாழ்வதற்காக. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல இதுவும் இருக்குது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்குது. அப்ப இதை நாம் போதிக்கிறோம், வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட வேண்டும். எவ்வளோ கொடிய வியாதியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ வருஷம் பலவீனமாக இருந்தாலும் சரி, இயேசு அதை சுகமாக்குவார்.
இந்த காலை வெள்ள சொல்றேன், எவ்வளவு மோசமான வழியில இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு மோசமான வியாதியில இருந்தாலும் சொல்றேன், ஏசு அந்த வழியில இருந்தும் வேதனையிலிருந்தும் சுகமாக்குவார். இயேசுவை நம்புங்கள், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசுவை விசுவாசியுங்கள், நீங்க பலவீனத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவீர்கள். வியாதியற்ற ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு தருவார். ஒரு நாளும் நீங்கள் வியாதி இல்லாமல் வாழ முடியும். இயேசுவை விசுவாசிங்க, அதை விரும்புங்க. நான் சுகமா இருக்கணும், பலனா இருக்கணும், ஆரோக்கியத்துல இருக்கணும், வியாதியே வரக்கூடாது. அப்படியே வந்துச்சுனாலும் துரத்தடிக்கணும். அதை விரும்புங்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், விரும்பினால், ஒத்துழைத்தால், அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால், அந்த சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எபிரேயர் 4:4 இலைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்போ இங்க பார்க்கும் போது கடவுள் ஒரு இலைப்பாறுதல வாக்கு தத்தம் பண்ணுகிறார், ஆனா அதை அடையாம போகிறதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் கேட்டவர்கள் அதான் போட்டிருக்குது பாருங்க, 2:7 சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் கேட்க விசுவாசத்தோடு அதை கேட்கல, விசுவாசத்தை அதில் மிக்ஸ் பண்ணல. கேட்டாங்க ஆனா விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணல. சுவிசேஷம் அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இன்றைக்கு உங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசிச்ச மாதிரி விசுவாசித்துருங்க. இஸ்ரவேல்ல பாதி பேர் விசுவாசிக்க போட்டானுங்க, பாலும் தேன தேசத்தை எடுக்கவே இல்லை, வெட்டிக்கிளியா இருக்குது. அவன் பெரிய அரக்க மாதிரி இருக்கான், அது பெரிய பட்டணமா இருக்கு. கடவுள் சொல்றான், அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன். அவன் சொல்றான், அதெல்லாம் உள்ள போக முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷமாக இந்த ஆசீர்வாதம் பிரசங்கிக்கப்படுகிறது, இந்த சுகம் பிரசங்கிக்கப்படுகிறது, செழிப்பு பிரசங்கிக்கப்படுது. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள், அது உங்களுடையதாய் மாறும். யாத்ராகமம் 3 3:8 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். மோசமான அந்த பிரச்சனை, அந்த அடிமைத்தனம், அந்த பல ஆண்டுகளாக இருக்கிற அந்த கஷ்டம், கடவுள் சொல்றார் நான் இறங்கினேன். கடவுள் இறங்குறாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து சொல்றாரு இஸ்ரவேல் ஜனட்ட, ஏய் நான் வரேன், அங்க எதுக்கு நான் வரேன், உன்னை சும்மா விடுதலையாக்கி வெளியே கூட்டு வந்து உட்கார வைக்கிறது, காட்டுக்குள்ள வைக்கிறது கிடையாது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தம், ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்றது, இருக்கிறதுலயே சிறந்த தேசம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே சிறந்த தேசத்தில் உன்னை நான் கொண்டு போய் வைப்பேன், அதை விட பெஸ்டான இடம் கிடையவே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன்னு சொல்றாரு கடவுள். ஏன் இதை சொல்றாரு, இந்த பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, இதை கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிறார், இதை விரும்புங்கள், இதை விசுவாசியுங்கள், அதுதான் உங்களுடையது. உபாகமம் 8 7 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்கப்படுகிறார், அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் என்று புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், ஒன்னத்திலுமே குறைவில்லாத தேசம் தான் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம், அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பி வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம். இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, எல்லாத்தையும் உடைய தேசம், ஒன்றும் குறைவில்லாத தேசம், அப்பம் இருக்கும், மாவு வேணா மாவு இருக்கும், அப்பம் வேணா அப்பம் இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும், எண்ணெய் இருக்கும், ஒரு குறைவும் இருக்காது, ஏராளமா இருக்கும், தாராளமா இருக்கும். இந்த தேசத்துல இவன்களை கொண்டு போகணும், ஏன் கொண்டு போகணும் அவசியமே இல்லையா, அவன் எகிப்துல இருந்து வெளியே காட்டுல வச்சாலே போதும்,
இந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வண்ணாந்திரத்துல சும்மா மண்ணாம பொழிஞ்சிட்டு இருந்தாலே அவனுக்கு போதும். கடவுள் சொல்றாரு, இல்ல ஏன் திட்டாது கிடையாது, இந்த பூமியிலேயே சிறந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் என்னை கொடுத்த அவனுடைய திட்டம், அதை நான் செய்வேன், அதை நான் செய்யறதுக்காக தான் வந்தேன், அதை நான் செய்வேன். இவன் சொல்றான் வேண்டாம். மோசே தான் சூசேசர், மோசே தான் சூசேசகரு சொல்றது, எப்ப உன்னை கூட்டு போறனா தொலைச்சு போடுவான், கல்லெடுத்து கொண்டுருவான். ஏய் நான் என்ன பண்ண உன்ன, இவர் வந்து நீ நல்லா இருப்பன்றாதே உனக்கு கல்லெடுத்து கொள்ள வரானுங்க, ஒண்ணு போடும் உன்ன, இன்னும் பேச்சு பேசிக்கிற, நாங்க எழுத்துல இருந்திருப்போம், இன்னைக்கும் அதே தான் பண்றாங்க. என்ன நீ செழிப்பு செழிப்பு பேசிட்டு இருக்க, அன்னைக்கு மோசைய பண்ண மாதிரிதான் இன்னைக்கு பண்றாங்க. இயேசுவையும் பண்ணாங்க, இயேசு வந்து தூக்கிட்டு போய் மலையில போய் மலையில இருந்து கீழே அப்படியே உருட்டி விடலாம் நினைச்சு கொண்டு போறாங்க, துரத்திட்டு வராங்க, இயேசு மறைஞ்சு போயிட்டாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற இந்த நலமும் விசாலமான தேசத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஏரோளத்தை நான் விசுவாசிக்கிறேன், திராட்சை ரசம் உண்டாகும், அத்தி மரத்துல மாதுளம் செடி எல்லாம் உண்டாகும், ஒலிவ மரம் உண்டாகும், எண்ணெய் உண்டாகும், தேன் உண்டாகும், எவ்வளவு ஏராளம் தாராளம் உங்களுக்கு வேணும்னாலும் அது உண்டாகும். உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ கடவுள் உங்களுக்கு அதை கொடுப்பார், அந்த சிறந்த வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், அந்த ஏராளத்தை கொடுப்பார், தாராளத்தை கொடுப்பாரு. ஏன் அது கொடுப்பார்னா, இது சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அப்போஸ்தலர்கள் தான் அறிவிச்சாங்க, இயேசுவும் இதை தான் சொன்னாரு. இன்னைக்கு நானும் அதை தான் சொல்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், திரும்ப சொல்லவும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தாங்க இயேசு மரிச்சாரு. உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம், சிறப்பா இல்லாம இருக்கலாம், அதை நினைக்காதீங்க, அதை பார்க்காதீங்க. இந்த வார்த்தையில கூறப்பட்ட இந்த சுவிசேஷம் தான் உண்மை, இதுதான் இதுதான் சத்தியம். ஒருவேளை உங்களுக்கு நீங்க விரும்புற அந்த வீடு இல்லாம இருக்கலாம், அந்த வாகனம் இல்லாம இருக்கலாம், அந்த வேலை இல்லாம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் பார்க்காதீங்க. பார்க்காம இந்த வசனத்துக்கு போங்க. இயேசு இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சார், இயேசு இந்த சுவிசேஷத்தை சொன்னார். என்னது சுவிசேஷம்? தரித்திரனுக்கு நீ நல்லா இருப்ப, குருடா இருக்கிறவனுக்கு கண்ணு தெரியும், வியாதியா இருக்கிறவனுக்கும் சுகம் இருக்குது, கஷ்டப்படுறவனுக்கு கஷ்டம் நீங்கும், சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுப்பதற்காக தான் இயேசு வந்திருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோமா, இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நான் சொல்லதான் முடியும், வார வாரம் இதை தான் சொல்வேன், மாத்தி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு இல்ல, கடவுளுக்கு வந்து மைண்ட் மாறிட்டாரான், கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுப்பாரான். ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் நல்லவர், எல்லா நேரமும் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் கடவுள் மாறாதவர். அவர் திட்டத்தை மாற்றுவதே இல்லை, அவருக்கு உங்களை குறித்த சிறந்த திட்டம் தான் இருக்குது. அதான் நானும் போதிப்பேன், மாறுற வரைக்கும் போதிப்பேன், மாறுறதுக்கு அப்புறம் அதான் போதிக்கணும். நான் அடுத்து வேற யாராவது வருவாங்க கேக்குறது. ஆகையினால் இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த சரீர சுகத்தை அதை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த பொருளாதாரத்துல பெருக்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. நீங்கள் நம்புகிற மாறிய உங்கள் வாழ்க்கை மாறும். நான் ஜோம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சந்நிதியில் வருகிறோம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இதை நீர் எங்களுக்காகவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இது எங்களோடதான் இருக்கிறதற்காக நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதத்தில் கூறப்பட்ட இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தம் பண்ணியிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதாக, வாழ்க்கையில வந்து பழிப்பதாக. ஒருவருக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.